வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் தமிழ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதுதான் பார்க்க போகிறோம். கம்பைன்ட் ஹையர் செகண்டரி 10th ப்ளஸ் 12th லெவல் எக்ஸாமினேஷன் 2022 இங்கேருந்தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா 6/12/2022 லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 4/1/2023 வரைக்கும் இதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கான ஆஃப்லைன் சலான், ஆஃப்லைன் சலான் வந்து நீங்கள் வந்து 4/1/2023 நீங்கள் பண்ணிடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 5/1/2023 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு நாள் எக்ஸ்டெண்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் டேட் பார்த்திங்கன்னா 9/1/2023 10/1/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா டயர் 1 டயர் 2 அப்படின்னு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. டயர் 1 பார்த்திங்கன்னா பிப்ரவரி மார்ச் 2023 நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயர் 2 வந்து இன்னுமே டேட்டு கொடுக்கல, லேட்டராக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க், ஜூனியர் செகண்டரி அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரியஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் அந்த மாதிரியான உங்களுக்கான ஜாப் நேச்சர் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு பார்த்திங்கன்னா அண்டு ஜூனியர் செகண்டரி அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து பே லெவல் வந்து 2 19,900 63,200 வரைக்கும் பே பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா பே லெவல் 4 25,500 81,100 வரைக்கும் பே பண்ணுவோம் கொடுத்துருக்காங்க. அண்டு லெவல் 5 29,200 வரைக்கும் பே பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு பார்த்திங்கன்னா பே லெவல் 4 25,500 வரைக்கும் பே பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா இது டென்டேட்டிவான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, 4,500 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்ம எஸ்எஸ்சி ஜிடி மாதிரியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 27 வயசுக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள். இதுக்கான இயர் பார்த்தீங்கன்னா 2/1/1995 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதேமாதிரி கேட்டகரி வைஸான ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசி 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூபிடி ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விடோ டைவர்ஸ்டு உமனுக்கு பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும் ஏஜ் கொடுத்துருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன். விடோ டைவர்ஸ்டு உமனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு 12th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எலிஜிபிள். அதேமாதிரி லோவர் டிவிஷன் கிளர்க், ஜேஎஸ்ஏ அண்டு டிஇஓ, டிஇஓ கிரேட் ஏ இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கனா நீங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். இதை வந்து ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபி பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உமன் கேண்டிடேட்ஸு, எஸ்சி எஸ்டி, டிசபிலிட்டிஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனு இந்த மாதிரியான கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸம்டட் கொடுத்துருக்காங்க. மற்ற கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ, மாஸ்டர், ரூபே இந்த மாதிரியான கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சவுத் ஜோனில் வருவோம். சவுத் ஜோனில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த மாதிரியான பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நியர்பையாக இருக்கீங்கன்னா அப்படின்னா இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரை கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். உங்களுக்கு டயர் 1 டயர் 2 அப்படின்னு 2 எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்களுக்கான ஸ்கீம் ஆஃப் டயர் 1 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷ் நாலேஜ் பேசிக் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 25 questions 50 marks இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா 25 questions 50 marks இருக்கும். அதே மாதிரி பேசிக் அர்த்தமெட்டிக்கல் ஸ்கில்லில் பார்த்தீங்கன்னா 25 questions 50 marks இருக்கும். ஜெனரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா 25 questions 50 marks இருக்கும். உங்களுக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 hour இந்த எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டயர் 2க்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து இதை வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்பிங் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டைப்பிங் தெரியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து இப்போ கூட நீங்கள் வந்து இதுக்கு கற்றுக்கலாம். அதேமாதிரி எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கு மாதிரி லாஸ்ட்டு 3 days வந்து வெப்சைட் பிஸியாகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து விட்டுறாமல் நீங்கள் வந்து சீக்கிரமாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.